இந்நிலையில்தான் ஒரு மகனுடன் மூன்று பேருமே வசித்து வந்தனர் மனைவியான மாரீஸ்வரியின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவனான மலையரசன் அடிக்கடி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதோடு வீட்டை விட்டு சென்று இரண்டு மூன்று நாட்கள் கழித்துதான் மீண்டும் வீட்டுக்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அப்போது தன் மகனையும் உடன் அழைத்து சென்று செல்வதாக கூறப்படுகிறது இதனால் சிறுவனின் படிப்பு கேள்விக்குறியாக உள்ளதால் மாரீஸ்வரி குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் புகாரும் அளித்தார் இதையடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மலையரசனிடம் பேசி ஏழு வயது சிறுவனான இளையராஜாவை தொட்டம்பட்டி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் இரண்டாம் வகுப்பில் சேர்த்துள்ளனர் இந்நிலையில்தான் இன்று இளையராஜா பள்ளிக்கு வரவில்லை என குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துக்கு தகவலும் வந்துள்ளது இதையடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு மைய ஊழியர்கள் மலையரசின் வீட்டிற்கு சென்று இளையராஜா குறித்து கேட்டபோதுதான் மலையரசன் இரண்டு தினங்களுக்கு முன்பு தன்னிடம் சண்டை போட்டுவிட்டு சென்று விட்டதாக மாதீஸ்வரி தெரிவித்துள்ளார் இதையடுத்து சுடுகாட்டாம்பட்டி அருகே உள்ள தரவை பகுதியில் தேங்கிய மழைநீரில் இரண்டு உடல்கள் மிதப்பதாக ராமேஸ்வரம் நகர போலீசாருக்கு அந்த பகுதியில் உள்ளவர்கள் தகவல் அளித்தனர் அப்பகுதிக்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி சோதனை செய்த அது மலையரசன் மற்றும் இளையராஜாவின் உடல்தான் என்பது தெரியவந்தது பின்னர் இரு உடல்களையுமே போலீசார் கைப்பற்றி ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குடும்ப பிரச்சனை காரணமாக தந்தையும் மகனும் நீரில் மூழ்கி பலியான சம்பவமானது ராமேஸ்வரம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க